ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பெருமாநாட்டு படையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவரப்போகுது. அதனால் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் ஜாயினும்னு நினச்சிங்கன்னா, குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரும்பாநாட்டு படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பாநாட்டு படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பாநாட்டு படை பாடப்பட்டவர் வந்து தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பாநாட்டு படையை பாடப்பட்டவர் வந்து தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பாநாட்டு படையில் இடம்பெறும் பாடலடிகள் 500. பெரும்பாநாட்டு படையில் இடம்பெறக்கூடிய பாடல் அடிகள் 500. பெரும்பாநாட்டு படையின் பாவகை ஆசிரியப்பா. பெரும்பாநாட்டு படையின் பாவகை ஆசிரியப்பா. உப்பு வணிகர்கள் நெடிய வழிகளில் செல்லுதல் பற்றி கூறுவது பெரும்பாநாட்டு படை. உப்பு வணிகர்கள் நெடிய வழிகளில் செல்லுதல் பற்றி கூறுவது பெரும்பாநாட்டு படை. பாலை நிலத்தில் எயினர்கள் வாழும் இயல்பு, அவர்கள் குடியிருப்புகள், அந்தணர் வீடுகள், செல்வ வளமிக்கவர்களின் வீடுகள் ஆகியவற்றை அழகுற சித்தரித்து காட்டுவது பெரும்பாநாட்டு படை. பாலை நிலத்தில் எயினர்கள் வாழும் இயல்பு, அவர்கள் குடியிருப்புகள், அந்தணர் வீடுகள், செல்வ வளமிக்கவர்களின் வீடுகள் ஆகியவற்றை அழகுற சித்தரித்து காட்டுவது பெரும்பாநாட்டு படை. இளந்திரையனின் வீரம், கொடைச்சிறப்பு, அரசன் கலைஞர்களுக்கு உணவளிக்கும் முறை ஆகியவை பற்றி குறிப்பிடும் நூல் பெரும்பாநாட்டு படை. இளந்திரையனின் வீரம், கொடைச்சிறப்பு, அரசன் கலைஞர்களுக்கு உணவளிக்கும் முறை ஆகியவை பற்றி குறிப்பிடும் நூல் பெரும்பாநாட்டு படை. அழகாக வர்ணிக்கப்படும் இளந்திரையனின் தலைநகரம் வந்து திருவெக்கா. அழகாக வர்ணிக்கப்படும் இளந்திரையனின் தலைநகரம் திருவெக்கா. திருவெக்கா என்பது காஞ்சிபுரம். திருவெக்கா என்பது காஞ்சிபுரம். நீர்ப்பெயற்று என்ற ஒரு நகரம் பற்றி குறிப்பிடுவது பெரும்பாநாட்டு படை. நீர்ப்பெயற்று என்ற ஒரு நகரம் பற்றி குறிப்பிடுவது பெரும்பாநாட்டு படை. மன்னனுக்கு சிறிதளவு இடமும் மக்களுக்கு பேரிடமும் தந்துள்ள பெரும்பாநாட்டு படையை எவ்வாறு கூறலாம்னா, சமுதாய பாட்டுன்னு கூறலாம். மன்னனுக்கு சிறிதளவு இடமும் மக்களுக்கு பேரிடமும் தந்துள்ள பெரும்பாநாட்டு படையை எவ்வாறு கூறலாம்னா, சமுதாய பாட்டுன்னு கூறலாம். மோர் விற்கும் ஆய்ச்சி நெய்க்கு விலையை பொன்னாக பெறுவதற்கும் விரும்ப மாட்டால் எருமை கன்றுகளை வாங்கவே விரும்புவாளாம் என்ற செய்தி கூறும் நூல் பெரும்பாநாட்டு படை. மோர் விற்கும் ஆய்ச்சி நெய்க்கு விலையை பொன்னாக பெறுவதற்கும் விரும்ப மாட்டாள், எருமை கன்றுகளை வாங்கவே விரும்புவாளாம் என்ற செய்தி கூறும் நூல் பெரும்பாநாட்டு படை. உப்பு வணிகர் நெடிய வழிகளில் செல்லுதல், வணிக சாத்துகள், பொதி சுமக்கும் கழுதை கூட்டத்துடன் உள்குடை பெருவழிகளில் போய் வருதலும் போன்ற பல செய்திகள் காணப்படும் நூல் பெரும்பாநாட்டு படை. உப்பு வணிகர் நெடிய வழிகளில் செல்லுதல், வணிகச் சாத்துக்கள், பொதி சுமக்கும் கழுதை கூட்டத்துடன் உள்குடை பெருவழிகளில் போய் வருதலும் போன்ற பல செய்திகள் காணப்படும் நூல் பெரும்பாநாட்டு படை. தொல்காப்பியர் தனி நிலம் இல்லை என தெளிவாக கூறிய பாலை நிலத்தில் எயினர்கள் வாழும் இயல்பை விரிவாக கூறுபவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொல்காப்பியர் வந்து தனி நிலம் இல்லை என தெளிவாக கூறிய பாலை நிலத்தில், பாலை நிலத்துக்குன்னு தனி நிலம் கிடையாது அப்படின்னு சொன்ன தொல்காப்பியர் சொன்னார். ஆனால் எயினர்கள் வாழும் இயல்பை விரிவாக கூறுபவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஈத்திலையும் ஊகம்புள்ளும் வேய்ந்த எயினர் குடியிருப்புகளை ஈத்திலை வேய்ந்த எய்புற குரம்பை என்றும், ஊகம் வேய்ந்த எய்புற குரம்பை என்றும், ஊகம் வேய்ந்த உயர்நிலை வரைப்பின் என்றும் தம் பாடலால் குறிப்பிடுபவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதாவது, ஈத்திலையும் ஊகம்புள்ளும் வேய்ந்த எயினர் குடியிருப்புகளை ஈத்திலை வேய்ந்த எய்புற குரம்பை என்றும், ஊகம் வேய்ந்த எய்புற குரம்பை என்றும், ஊகம் வேய்ந்த உயர்நிலை வரைப்பின் என்றும் தம் பாடலால் குறிப்பிடுபவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது வந்து எயினர் குடியிருப்பை பற்றி, எயினர் குடியிருப்பில் வேய்ந்திருக்கக்கூடிய கூரைகளை பற்றிய இது. இதைத்தான் என்ன செஞ்சிருக்காரு உருத்திரங்கண்ணனார், என்ன செஞ்சார், விளக்கி கூறியிருக்கார். உழவர்தம் குடியிருப்புகளை கருவை வேய்ந்த கவின்குடி சிரூர் எனவும், புதுவை வேய்ந்த கவிக்குடில் முன்றில் எனவும், வைக்கோல் வேய்ந்த தன்மையை சுட்டிக்காட்டுபவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உழவர் குடியிருப்பு பற்றி, உழவர்தம் குடியிருப்புகளை கருவை வேய்ந்த கவின்குடி சிரூர் எனவும், புதுவை வேய்ந்த கவிக்குடில் முன்றில் எனவும்,
வைக்கோல் வேய்ந்த தன்மையை சுட்டி காட்டுபவர் கடியலூர் உரைத்திரங்கண்ணனார் உழவர் குடியிருப்பு பற்றி. செலுங்கன்று யாத்த சிறுதாட்பந்தர் பைஞ்சேறு மெழுகிய படிவ நல்நகர் என கூறப்படுவது அந்தனர் வீடு பற்றி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என செய்கிறார் கூறுறாரு. முட்டில் பைங்கொடி நுடங்கும் பலர் புகுவாயில் எனவும் விந்தோய் மாடத்து விலங்கு சுவர் உடுத்த நல்நகர் எனவும் புகழப்படுவது பட்டினக்கரையில் உள்ள செல்வ வள வீடுகள். முட்டில் பைங்கொடி நுடங்கும் பலர் புகுவாயில் எனவும் விந்தோய் மாடத்து விலங்கு சுவர் உடுத்த நல்நகர் எனவும் புகழப்படுவது பட்டினக்கரையில் உள்ள செல்வ வள வீடுகள் குறித்து குடிசைகளையும் மாட மாளிகைகளையும் காட்டும் ஓவியமாக விளங்குவது பெரும்பாநாட்டுப்படை. குடிசைகளையும் மாட மாளிகைகளையும் காட்டும் ஓவியமாக விளங்குவது பெரும்பாநாட்டுப்படை. நாள்மோர் மாறும் நல்மாமேனி சிறுகுலை துயல் வரும் காதின் பனைத்தோல் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அலைவிலை உணவின் கிளையுடன் அறுத்தி நெய்விலை காட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெறுவும் என்ற பாடல் அடி மூலம் மோர் விற்கும் ஆய்ச்சி நெய்க்கு கிடைக்கும் விலைய பொன்னாக பெறவும் விரும்ப மாட்டாளாம், எருமை கன்றுகளை வாங்கவே விரும்புவாளாம் என்ற செய்தி கூறும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. நாள்மோர் மாறும் நல்மாமேனி சிறுகுலை துயல் வரும் காதின் பனைத்தோல் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அலைவிலை உணவின் கிளையுடன் அறுத்தி நெய்விலை காட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெருவும் என்ற பாடல் அடி மூலம் மோர் விற்கும் ஆட்சி நெய்க்கு கிடைக்கும் விலைய பொன்னாக பெறவும் விரும்ப மாட்டாளாம், எருமை கன்றுகளை வாங்கவே விரும்புவாளாம் என்ற செய்தி கூறும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. 297 அடி முதல் 301 அடிகள் வரை பேசப்படுவது அந்தனர் வீட்டில் கிடைக்கும் உணவை பற்றி. கடையலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து 297 அடியிலிருந்து 391 அடி வரை பேசுவது அந்தனர் வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவை பற்றி. மன்னனுக்கு சிறிதளவு இடமும் மக்களுக்கு பேரிடமும் நல்கும் பெருமானாற்று படையை எவ்வாறு அழைக்கலாம்னா சமுதாய பாட்டுன்னு அழைக்கலாம். மன்னனுக்கு சிறிதளவு இடமும் மக்களுக்கு பேரிடமும் நல்கும் பெருமானாற்று படையை எவ்வாறு அழைக்கலாம்னா சமுதாய பாட்டுன்னு அழைக்கலாம். சோழன் வெண்மேர் கிள்ளிக்கும் நாகக்கண்ணி பீலி வளைக்கும் பிறந்தவன் தொண்டைமான் இளந்தரையன். சோழன் வெண்மேர் கிள்ளிக்கும் நாகக்கண்ணி பீலி வளைக்கும் பிறந்தவன் தொண்டைமான் இளந்தரையன். சோழன் வெண்மேற்கிள்ளிக்கும் நாகக்கண்ணி பீலி வளைக்கும் பிறந்தவன் தொண்டைமான் இளந்தரையன் என்ற செய்தி கூறப்படுவது மணிமேகலையில். சோழன் வெண்மேற்கிள்ளிக்கும் நாகக்கண்ணி பீலி வளைக்கும் பிறந்தவன் தொண்டைமான் இளந்தரையன் என்ற செய்தி கூறப்படுவது மணிமேகலையில. தொண்டைமான் இளந்தரையன் மகாபாரதத்தில் இடம்பெறும் துரோணரின் மரபில் வந்தவன் என்று கூறுபவர் ரா ராகவையங்கர். தொண்டைமான் இளந்தரையன் வந்து மகாபாரதத்தில் இடம்பெறும் துரோணரின் மரபில் வந்தவன் என்று கூறுபவர் ரா ராகவையங்கார். தொண்டைமான் இளந்தரையனின் தலைநகரம் திருவக்கா. தொண்டைமான் இளந்தரையனின் தலைநகரம் திருவக்கா. திருவக்கா என்பது இன்றைய காஞ்சிபுரம். திருவக்கா என்பது இன்றைய காஞ்சிபுரம். நீர்ப்பயற்று என்பது இன்றைய மாமல்லபுரம். அதை கடல் மல்லைன்னு சொல்லுவாங்க. நீர்ப்பயற்று என்பது இன்றைய மாமல்லபுரம், கடல் மல்லைன்னு சொல்லுவாங்க. மாமல்லபுரத்தில் கலங்கரை விளக்கம் இருந்ததாக கூறுவது பெருமாநாட்டுப்படை. மாமல்லபுரத்தில் கலங்கரை விளக்கம் இருந்ததாக கூறுவது பெருமாநாட்டுப்படை. அந்தணர்கள் அருங்கடன் இருக்கும் முறை கூறப்படும் நூல் பெருமாநாட்டுப்படை. அந்தணர்கள் அருங்கடன் இருக்கும் முறை கூறப்படும் நூல் பெருமாநாட்டுப்படை. விலங்குகள் முனிவர் மொழிவழி ஏவல் கேட்டல் கூறப்படுவது பெருமாநாட்டுப்படை. விலங்குகள் முனிவர் மொழிவழி ஏவல் கேட்டல் கூறப்படுவது பெருமாநாட்டுப்படை. உப்பு ஏற்றிய பார வண்டிகளை மகளிர் ஓட்டிச் செல்லுதல் பற்றி செய்தி கூறும் நூல் பெருமாநாட்டுப்படை. உப்பு ஏற்றிய பார வண்டிகளை மகளிர் ஓட்டுச் செல்லுதல் பற்றி செய்தி கூறும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. திருவக்காவில் திருமாலின் கிடந்த கோலம் கூறப்படுவது பெரும்பாநாட்டுப்படை. திருவக்காவில் திருமாலினுடைய கிடந்த கோலம் கூறப்படுவது பெரும்பாநாட்டுப்படை. பாணர்களுக்கு பாசி போன்ற பழந்துணி நீக்கி ஆவி என்ன அபிர்நூர் கலிங்கம் ஆவி போன்ற மெல்லிய துணியை இளந்திரையன் வழங்கிய செய்தி பற்றி கூறப்படும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. பாணர்களுக்கு பாசி போன்ற பழந்துணி நீக்கி ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம் ஆவி போன்ற மெல்லிய துணியை இளந்திரையன் வழங்கிய செய்தி பற்றி கூறப்படும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. விந்தோய் மாடத்து விலங்கு சுவர் உடுத்த நல்நகர் எனப்படுவது பட்டினத்தில் உள்ள வீடுகள். விந்தோய் மாடத்து விலங்கு சுவர் உடுத்த நல்நகர் எனப்படுவது பட்டினத்தில் உள்ள வீடுகள். பெரும்பாநாட்டுப்படைக்கு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளவர் ரா ராகவையங்கர்.
ரிம்பா நாட்டுப்படைக்கு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளவர் ராகவையங்கார். இளந்திரையின் தமிழ் சமுதாயத்தின் பிரதிபலிப்பாக அமையும் பெருமாநாட்டுப் படை வந்து சமுதாயப்பாட்டு எனப்படும். இளந்திரையனின் தமிழ் சமுதாயத்தின் பிரதிபலிப்பாக அமையும் பெருமாநாட்டுப் படை வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா சமுதாயப்பாட்டுன்னு அழைக்கப்படும். புல்லரிசி உணவும் உப்பு கண்டமும் கொடுத்து உபசரிக்கப்படுவது நெய்தல் நிலத்தில். புல்லரிசி உணவும் உப்பு கண்டமும் கொடுத்து உபசரிக்கப்படுவது நெய்தல் நிலத்தில். செந்நெல்லரிசி சோற்றுடன் உடும்பு பொரியலும் சேர்த்து உபசரிக்கப்படுவது பாலை நிலத்தில். செந்நெல்லரிசி சோற்றுடன் உடும்பு பொரியலும் சேர்த்து உபசரிக்கப்படுவது பாலை நிலத்தில். வரகரிசி சோற்றுடன் புழுக்கிய அவரை பருப்பும் சேர்த்து உபசரிக்கப்படுவது முல்லை நிலத்தில். வரகரிசி சோற்றுடன் புழுக்கிய அவரை பருப்பும் சேர்த்து உபசரிக்கப்படுவது முல்லை நிலத்தில். தினைச்சோறும் பாலும் உண்ண கொடுப்பது ஆயர்கள். தினைச்சோறும் பாலும் உண்ண கொடுப்பது ஆயர்கள். வெண்மையான நெற்சோறும் கோழி பொரியலும் தந்து உபசரிப்பவர் மருத நிலச்செல்வந்தர்கள். வெம்மையான நெற்சோறும் கோழி பொரியலும் தந்து உபசரிப்பவர் மருத நிலச்செல்வந்தர்கள். சுவையான உணவை விண்மீன்கள் போன்ற ஒளிரும் கலங்களில் பரப்பி மகிழ்பவன் இளந்திரையன். சுவையான உணவை விண்மீன்கள் போன்ற ஒளிரும் கலங்களில் பரப்பி மகிழ்பவன் இளந்திரையன். சிறுசுளை பரும்பளம் என்பது பலாப்பழம். சிறுசுளை பரும்பளம் என்பது பலாப்பழம். நடுஞ்சவி குறுமுயல் என்பது முயல். நடுஞ்சவி குறுமுயல் என்பது முயல். வயல் நுழைவு அரியா குயில் நுழை பாதும்பர் என்பது அடர்த்தியான சோலை. வயல் நுழைவு அரியா குயில் நுழை பாதும்பர் என்பது அடர்த்தியான சோலை. நீர்பயற்று என்னும் ஊரின் பழம்பெயர் நீர்ப்பாயல் துறை. நீர்பயற்று என்னும் ஊரின் பழம்பெயர் நீர்ப்பாயல் துறை. பாயல் என்பது படுக்கை, நீர்ப்பாயல் என்பது நீர்படுக்கை. பாயல் என்பது படுக்கை, நீர்ப்பாயல் என்பது நீர்படுக்கை. நீர்ப்பாயல் துறை நீர்பெயற்று என மாறுச்சு. அதே மாதிரி மாமல்லை மல்லை மாவழிபுரம் மகாபலிபுரம் என மாறுச்சு. மாமல்லை வந்து மல்லை, மாவழிபுரம் மகாபலிபுரம் என மாறுச்சு. நீர்பெயற்று ஊரின் மூலப்பெயரையும் வழக்கு பெயர்களையும் பற்றி தெளிவுபடுத்தி கூறுபவர் மா ராசமாணிக்கனார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சியில் நீர்பெயற்று ஊரின் மூலப்பெயரையும் வழக்கு பெயர்களையும் பற்றி தெளிவுபடுத்தி கூறுபவர் யாருன்னா மா ராசமாணிக்கனார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சியில் வரகு வைக்கோளால் வேயப்பட்ட குடில் வந்து முல்லை நில கோவலருடைய வீடு. வரகு வைக்கோளால் வேயப்பட்ட குடில் முல்லை நில கோவலர் வீடு. வைக்கோளால் வேயப்பட்ட அழகிய குடில் மருத நில வேளாளர். வைக்கோளால் வேயப்பட்ட அழகிய குடில் மருத நில வேளாளருடைய வீடு. தருப்பை புல்லால் வேயப்பட்ட குடில் வந்து நெய்தல் நில வளைஞருடைய வீடு. தருப்பை புல்லால் வேயப்பட்ட குடில் நெய்தல் நில வளைஞருடைய வீடு. ஈந்தின் இலையாலும் ஊகம்புல்லாலும் வேயப்பட்ட குடில் வந்து ஈந்தின் இலையாலும் ஊகம்புல்லாலும் வேயப்பட்ட குடில் கணைய மரக்கதவு உயிருடன் வளரும் செடியாலான வால்முள்வெளி. இது வந்து பாலை நில எயினருடைய வீடு. ஈந்தின் இலையாலும் ஊகம்புல்லாலும் வேயப்பட்ட குடில் கணைய மரக்கதவு உயிருடன் வளரும் செடியாலான வால்முள்வெளி பாலை நில எயினருடைய வீடு. கன்றுகள் பிணிக்கப்பட்ட பந்தல் சாணத்தால் மெழுகப்பட்ட தரை அந்தனர் குடியிருப்பு. கன்றுகள் பிணிக்கப்பட்ட பந்தல் சாணத்தால் மெழுகப்பட்ட தரை வந்து அந்தனர் குடியிருப்பு. கோவன்புத்தூர் வந்து கோவை. சீராப்பள்ளினா திருச்சிராப்பள்ளி திருச்சி. முகப்பு ஏரினா முகப்பேர். அடையாறுனா அடையார். அதாவது கோவன்புத்தூர்னா கோவை, சீராப்பள்ளினா திருச்சிராப்பள்ளி திருச்சி. முகப்பு ஏரினா முகப்பேர். அடையாறு அப்படின்னா அடையார். இங்கே கல்வர்கள் கிடையாது. இங்கே வாழும் பாம்புகள் கடிக்கா புலிகள் தீங்கு செய்யா இந்நாடு நால்வகை நிலவளமும் உடையது என்ற செய்தி கூறும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. இங்கே கல்வர்கள் ஏதும் கிடையாது. இங்கே வாழக்கூடிய பாம்புகள் கடிக்காது புலிகள் தீங்கு செய்யா இந்நாடு நால்வகை நிலவளமும் உடையது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் எதுன்னா பெரும்பாநாட்டுப்படை. பெரும்பாநாட்டுப்படை குறிப்பிடும் அந்தனர் வாழ்ந்த ஊர் வந்து பிரம்மதேய சிற்றூர். பெரும்பாநாட்டுப்படை குறிப்பிடும் அந்தனர் வாழ்ந்த ஊர் வந்து பிரம்மதேய சிற்றூர். அந்தனர் வீடுகளில் கோழியும் நாயும் புகவில்லை என்றும் இவர்களுடைய வீடுகளை பசுவின் சாணத்தால் மெழுகினர் என்றும் பல செய்திகளை கூறும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. அந்தனர் வீடுகளில் கோழியும் நாயும் புகவில்லை என்றும் இவர்களுடைய வீடுகளை பசுவின் சாணத்தால் மெழுகினர் என்றும் பல செய்திகளை கூறும் நூல் பெரும்பாநாட்டுப்படை. யாழின் உறுப்புகளாக கூறப்படுவது பத்தல், பச்சை, போர்வை, ஆணி, வாய், தண்டு, வார்க்கட்டு, தோல், நரம்பு தொடர்ச்சி. யாழின் உறுப்புகளாக கூறப்படுவது பத்தல், பச்சை, போர்வை, ஆணி, வாய், தண்டு, வார்க்கட்டு, தோல், நரம்பு தொடர்ச்சி. வணிகர்கள் மிளகு பொதியினை கழுதை மேல் ஏற்றிச் செல்லுதல்,
சாத்தொடு வழங்கும் உள்குடை பெருவழி என்ற செய்தி தரும் நூல் வந்து பெரும்பா நாட்டு வணிகர்கள் மிளகு பொதியின கழுதை மேல் ஏற்றி சென்றார்கள் என்ற செய்தி கூறும் நூல் பெரும்பா நாட்டுப்படை. இதைத்தான் சாத்தொடு வழங்கும் உள்குடை பெருவழி என்ற செய்தியை பெரும்பா நாட்டுப்படை என்ன செய்து கூறுது. குறிஞ்சி நிலப்பெண்கள் அச்சமற்ற மன உறுதியோடு வாழும் வாழ்வு, கலங்கரை விளக்கத்தின் சிறப்பு முதலிய பல செய்திகளை கூறும் நூல் பெரும்பா நாட்டுப்படை. குறிஞ்சி நிலப்பெண்கள் அச்சமற்ற மன உறுதியோடு வாழும் வாழ்வு, கலங்கரை விளக்கத்தின் சிறப்பு முதலிய பல செய்திகளை கூறும் நூல் பெரும்பா நாட்டுப்படை. பழுமரம் தேரும் பறவை போல கல்லென சுற்றமுடு கால்கிழந்து திரிதரும் புல்லென் யாக்கை புலவுவாய் பான என்ற பாடல் மூலம் சங்ககால பாணனின் வாழ்க்கை லாபகமாக சுட்டப்படக்கூடிய நூல் எதுன்னா பெரும்பா நாட்டுப்படை. என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பெரும்பா நாட்டுப்படையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது. சகாராவை தாண்டாத ஒட்டகம், சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.